வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். எல்லாருக்குமே வந்து என்னடான்னா, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், நம்பர் ஒன் ஆகணும். இதுதான் இது வழக்கமாக வந்து இந்த 10ஆம் வகுப்பு இந்த +2 ரிசல்ட்டெல்லாம் வரும்போது இந்த 1st ரேங்க் 2nd ரேங்க் வந்தவங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்போவுமே எனக்கு வந்து செமையாக கடுப்பாகும். ஏன்னா இப்போ நாம் நம்பர் 1 ஆகணும்னா நமக்கு பின்னாடி 99 பேர் இருக்கணும். அந்த 99 பேர் இருந்தால் தான் நாம் நம்பர் 1. அதே போல் இப்போ எத்தனையோ வருடங்களாக இது ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அவெல்லாம் என்ன ஆனால் அட, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு பிறவாவது அவங்க எங்கே இருக்காங்க, என்ன ஏது தடவி பார்த்து ஒரு அப்டேட் கொடுக்கணும். இப்போ வந்து நாம் எத்தனையோ பார்க்குறோம். இப்போ வந்து தியாகராஜ பாகவதர் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது, இப்போ என்டிஆர்னுடைய இறுதி காலம் எப்படி இருந்தது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து என்னடான்னா, இந்த வெற்றி தோல்விங்கிறதே வந்து ஒரு மாயா. அதாவது இன்னைக்கு இந்த தேதிக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து நாளைக்கே அது வந்து ஒரு தோல்வியாக மாறலாம். இப்போ உதாரணமாக நான் வந்து இந்த பிளாக் எழுத வந்த புதுசில் எனக்கு வந்து இந்த தமிழெல்லாம் டைப் பண்ண தெரியாது, இந்த ஃபோனடிக்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஆனால் அதுக்கு முந்தைய என்னுடைய கவிதைகளை இந்த நம்ம ஜெயமோகன் சொன்னார் பாருங்கள், அந்த மாதிரி இந்த தமிங்கிலீஷா தமிங்கிலீஷில் அடித்து வச்சுருந்தேன். எனக்கு ஒரு கஸ்ஸு, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வரும், அந்த சாஃப்ட்வேரில் 2 விண்டோ இருக்கும், மேலே வந்து நாம் இதை போட்டால் கீழே வந்து தமிழில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அடித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் போச்சு, அது வேறு கதை. நான் பிளாக் எழுத ஆரம்பித்தப்போ இங்கிலீஷில் தான் ஆரம்பித்தேன். அது ஒழுங்கு மறுவாதியாக இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ணியிருந்தா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருந்திருப்போம். அது அந்த அந்திமழைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இப்போ வந்து அவங்க மின்னிதழெல்லாம் கொண்டு வராங்க. அதில் வந்து ஒரு கவிதை, முதல் கவிதை, கலைவாணியின் கைகளில் கித்தார், மாறவில்லையே கவிஞர்கள், இதுதான் அந்த கவிதை. அதை வந்து தட்டு தடுமாறி அடித்து பார்த்தேன், சூட்சமும் கேட்ச் ஆயிடுச்சு. அது தமிழில் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வியூ. அதாவது அன்னைய தேதிக்கு, அதாவது அந்த கவிதையை ஃபோனடிக்கில் நான் அடித்தப்போ என்னமோ ஆஸ்கர் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். நான் அந்த கவிதையை அப்படி தமிழில் அடிக்காமல் இருந்திருந்தா அது ஆரம்பத்துலேயோ மத்தியிலையோ மக்கையாகி புடாங்கோ அப்படின்னு விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்திருந்தா நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கோம். ஓன்லி பிளாகிங் இன் இங்கிலீஷ் அப்படி போயிருக்கோம். இங்கிலீஷும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். இப்போ இன்றைய தேதிக்கும் கூட வந்து ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்ச பார்ட்டி இருந்தால் இங்கிலீஷில் டிக்டேட் பண்ணுவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்கிலீஷ் ஈஸியாக லாங்குவேஜ், அவ்வளோதான், அது ஒன்றும் நாலெட்ஜ் கிடையாது. இதே பெரிய பெரிய ஜூரிங்களுடைய இதெல்லாம் படிச்சிருக்கேன் நான், எல்லாமே வந்து 20 இல்லை 30 வகையான அந்த மேக்கிங் ஆஃப் சென்டென்ஸ் தான் இருக்கும் அவங்ககிட்ட, அதை தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். அது ஒரு பக்கம். அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தையாச்சும் எடுத்துக்கோங்க, ஒரு தேதியில் ஆஹா சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி தான் எல்லா ஆப்பும் வந்திருக்கும். இதே போல் இப்போ வந்து ஒரு RSS-காரர் இருக்கார், அவர் வந்து ஜோசியம் ஜாதகம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஜாதகத்தில் குரு சரியில்லை, குருவுக்குரிய கடவுள் தட்சிணாமூர்த்தி அவருக்கு கடலை மாலை போட்டு யாகம் பண்ணி வெங்காயம் பண்ணி பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு போய் அது சக்ஸஸ் ஆகுது, குழந்தை பிறந்துடுதுன்னு வைங்க, அது அவருடைய வெற்றி. இதே வந்து ஒரு தீகா திராவிடர் கழக நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் இதே பிரச்சனை. அவர் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு பார்ட்டியை காண்டாக்ட் பண்ணுறாரு, நாம் வந்து ஏதோ சொல்கிறோம், குரு என்றால்
சொர்ணகாரகன், குரு என்றால் புத்திரகாரகன் இருக்கிற கோல்டெல்லாம் தூக்கிட்டு போய் அடகு வச்சுருங்க. அடகு வச்ச காசை உபயோகிக்காதீங்க, எமர்ஜென்சிக்கு உபயோகித்தாலும் அதை வட்டி போட்டு அதிலே வச்சுருங்க. இப்படி ஏதோ சொல்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆகி அவர் குழந்தை பிறந்ததுன்னு வைங்க, அது அவருக்கு ஒரு பெரிய தோல்வி, அவமானம். இப்போ இதே நான் சொன்ன ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் அதுக்குண்டான டெஸ்ட் கிஸ்டெல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் குழந்தை பிறகுதுன்னு வைங்க, அது அவருடைய தோல்வி. அதாவது இந்த வெற்றி தோல்விங்கிறதே வந்து என்னடான்னா கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்றபடி அது மாறி போயிடுது. இப்போ நான் கூட வந்து இந்த அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்தை நான் வந்து 2000 டிசம்பர் 9ஆம் தேதி ஆரம்பித்தேன் அந்த அம்மா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவேன், பட்டு பட்டு நடந்துக்கிட்டே வரும். கடந்த தேர்தல்களின் போது அந்த அம்மாவுக்கு வந்து சந்திர தசை ஓடிக்கிட்டு இருக்கு. இதே சந்திரன்னாலே வந்து ஒரு இன்ஸ்டேபிள் பிளானெட்டு, மன்னிக்கணும், இது வந்து தேமுதிகவோட கூட்டணி வச்ச காலகட்டம். அப்போ வந்து சந்திர தசை ஓடிக்கிட்டு இருக்கு, சந்திரன்னாலே இன்ஸ்டேபிலிட்டி தானே, அதில் வேறு ஆயா கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாக போட்டுச்சு, இங்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டி எல்லாம் சேர்த்து வச்சு கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து சுதேசி அப்படிங்கிற மேகசீனில் பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து சட்டசபையில் அறுதி பெரும்பான்மை இருந்தும் கோர்ட்டு வழக்கு கர்மங்களால் அந்த இன்ஸ்டெபிலிட்டியாகவே போயிட்டுருந்தது. அது ஒரு பக்கம். அடுத்து வந்து கடந்த தேர்தல்கள், அதில் வந்து அந்த அம்மாவுக்கு இந்த சுய புக்தின்னு சொல்லுவோம், அதாவது தசாநாதனுடைய புக்தியே குருதசை குரு புக்தி, இது யோக பலனை தரக்கூடாது, தந்த அடுத்து வரக்கூடிய பீரியடெல்லாம் வந்து ஊற்றி மூடிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இந்த அம்மா வராது அப்படின்னு சொன்னால் வந்துட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு ஜோதிடனாக எனக்கு ஒரு தோல்வி தான். ஆனால் இப்போ ஒரு தடவை அந்த டைம் மெஷினை வந்து அப்படியே வந்து ரிவ்யூ பண்ணுங்க, என்ன சொல்கிறது, ரிவர்ஸில் ஓட்டுங்க. இப்போ சப்போஸ் நான் சொன்னாப்புல ஆயா தோற்று போயிருந்தேன், ஒழுங்காக வீட்டில் இருந்திருக்கோம், கலைஞர் வந்து உடம்பெல்லாம் மூளை, அந்த அம்மா அங்கே தும்மல் போட்டதுன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஐயோ இது என்னடா ரொம்பா போச்சு, முதல்ல வந்து அந்த பார்ட்டியை ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி எங்கேயாச்சும் அனுப்பி தொலைங்க அப்படின்னு இருப்பார். ஆயா இன்னும் உசுரோடு இருந்திருக்கும். அதே போல் இந்த கடந்த கால இந்த கூத்துகள் கூவத்தூர்லேருந்து ஆரம்பித்தா 1-2 அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிருக்கோம். அது ஒரு பக்கம். இப்போ வந்து இது ஒரு ஜோதிடனாக எனக்கு தோல்வி தான். ஆனால் ஒரு மக்கள் நல விரும்பியாக இந்த தோல்வி தான் என்னுடைய வெற்றி. இப்படி இந்த வெற்றி தோல்விங்கிறதே வந்து என்னடான்னா லாஜிக் இல்லாத மேட்ரு. இப்போ மோடி அது அந்த ஜாதகமே வந்து என்னடானா ஒரு பெரிய அழிவு சக்தி. அது இப்போ கூட இருக்கும் பாருங்கள், நெட்டில் தேடி பாருங்கள், சக்சஸர் ஆஃப் மன்மோகன் சிங்னு தர்திரம் பிடிச்ச ஜாதகம். இது எங்கிருந்து வரப்போகுது அப்படின்னு தான் வந்து நாம் சொன்னோம், வந்துட்டார். இப்போ வந்து இது ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா இனி 100 வருஷத்துக்கு எவனாச்சும் இந்த மாதிரி கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அந்த அமிதாப் பச்சன்து பழைய சினிமா இருக்குது பாருங்கள், அந்த சினிமாவில் வர பஞ்ச் டைலாகெல்லாம் பேசுனா ஓட ஓட வரட்டுவாங்க, பார்டர் வரைக்கும் வரட்டுவாங்க. அதே போல் இந்த வலதுசாரிகள் மதவாதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்தா போயிடும், 100 வருஷத்துக்கு தலை தூக்க முடியாது. அது ஒரு பக்கம். அதே போல் இந்த அம்மையார், இந்த அம்மையார் வந்து இந்த முறை வராமல் இருந்து இப்போ சப்போஸ் கலைஞர் சிஎம் ஆவராருன்னு வைங்க, எப்படியும் அந்த அக்டோபரில் அவருக்கு உடல்நல பிரச்சனை வந்துருச்சு, அங்கே வந்து உடனே வந்து பலவிதமான ஊகங்கள் வதந்திகள் இதெல்லாம் கிளம்பி உடனே ஆயா வந்து கொடநாட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம் ஃபீல்டுக்கு, வந்துட்டு அரசு இருக்கிறதா இல்லையா
அது இது இதெல்லாம் ஓடி இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஃபீல்டில் வந்து ஒரே ஒருவன், தனி ஒருவன், ஸ்டாலின் மட்டும் நிற்கிறார். கொஞ்சம் பேரெல்லாம் காற்றுல கரைஞ்சி போயிட்டாங்க. ஐ மீன் அந்த வாரிசுகள், போட்டியாளர்கள் எல்லாருமே. அப்படி இந்த வெற்றி தோல்வி இதை வச்சு வந்து நாம் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கவே கூடாது. ஏன்னா தோல்வி என்பது நம்ம கர்மத்தை தொலைக்குது, வெற்றி என்பது நம்ம கர்மத்தை கூட்டுது. இந்த புகழ், பெயர் புகழ், இந்த வெங்காயம்லாம் வந்து என்னடான்னா நம்ம உசுருக்கே ஒல வைக்கும். இப்போ கலைஞர் வந்து இவ்வளோ காலம் தீர்க்காயுசாக இருக்கிறதுக்கு காரணமே என்னடான்னா அவரை பற்றி கிளப்பப்பட்ட அந்த அதீத கற்பனைகள். இப்போ உதாரணத்துக்கு அந்த சர்க்காரியா கமிஷனை எடுத்திங்கன்னா ஊழலுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு எழுதிட்டு போனோம். அதான் ஒரு நியாயமான ஒரு நீதிபதி பண்ண வேண்டிய வேலை. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்டான்னா ஒரு புள்ளி வைக்கிறாங்க, இது விஞ்ஞானப்படி நடந்திருக்கு அதனால் எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல. இப்படி பல அவதூறுகள். அதே மாதிரி இந்த ஈழ படுகொலை, இனப்படுகொலை, அந்த விஷயத்துலேயும் வந்து அந்த ஆளை போட்டு அடி அடி நடித்தாங்க. தமிழக அரசியலில் வந்து என்னடான்னா கலைஞர் வந்து வடிவேல் மாதிரி எவன் வந்தாலும் முதல்ல அவரை தான் அடிக்கிறான், அவரை மட்டும் ஈஸியாக அடிச்சு விடுவானுங்க. இந்த மாதிரி அவமானங்கள், அவப்பெயர் இதெல்லாம் இதனால் அவருடைய கர்மெல்லாம் தொலைஞ்சி போச்சு. அந்த கர்மத்தெல்லாம் வந்து எவன் இப்படியெல்லாம் அவதூறு கலப்பினானோ அவன் வாங்கிக்கிட்டான். அவனுடைய ஆயுஷெல்லாம் வந்து கலைஞருக்கு வந்து கலைஞர் வந்து தீர்க்காயுஷாக இருக்கார். இது ஒரு பக்கம். அதேபோல் அம்மையார் இந்த அது என்னது சட்டமன்றத்திலலாம் பார்த்துருப்போம் நாம், எங்கள் பக்கம்லாம் லைவ் வரும். உங்கள் பக்கத்தில் வந்து ஜெயா டிவிக்காரன் போடுவான், அதை பார்ப்பீங்க. அதில் வந்து அம்மா, அதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி இப்படி ஒரு 7-8 நிமிஷம் ஜல் ஜக் ஜல் ஜக் ஜல் ஜக்குன்னு போடுவான். இது என்னடா ஆச்சுடான்னா அந்த அம்மாவுடைய கர்மங்கள் கூடி போச்சு, அதான் சீக்கிரம் போயிடுச்சு. இங்கே வந்து வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் என்னடான்னா, எதை விடவும் வாழ்க்கையில் எதை விடவும் நாம் உசுரோடு இருக்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து இந்த ஹிட்லர், ஹிட்லர் காலத்தில் வந்து பெரிய பெரிய அறிவுஜீவிகள், மேதைகளெல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கி கூட வந்து ஹிட்லரை எதிர்த்து எழுதலை. எல்லாம் ஹிட்லர் சாம்ராஜ்யம் ஓவர், ஊற்றி மூட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, ஆனால் மானம் கட்டவங்களா, ஏன்டா அப்போ வாயை பொத்திக்கிட்டு இருந்து இப்போ பெணாத்துறீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உசுரோடு இருந்ததுனால தான் அந்த ஆட்சியின் அவலங்களை இப்போ சொல்ல முடியுது. நாங்கள் அப்போவே சொல்லியிருந்தோம்னு வைங்க, சமாதி கட்டிருப்பாங்க. அப்படி இப்போ வந்து இந்த அம்மையார் இல்லாத இந்த காலகட்டத்தில் எல்லாம் வர்றாங்க வரிசையாக. கமல் வரார், விஜய் வரார், ரஜினி வரார், எல்லாம் வரார். இது வந்து நாம் ஒன்றும் வந்து கேவலமாக பார்க்க தேவையில்லை. பெட்டர் லேட் தென் எவர். இப்பயாச்சும் வந்தாங்கல்ல, இப்போ அதனுடைய விளைவுகள், அதனுடைய இது எப்படிங்கிறது காலம் நிர்ணயிக்கும், அது வேற கதை. ஆனால் வந்தாங்க. இப்படி இப்போ வந்து ஒரு மனிதன், அவன் வந்து ஒரு உயிர், மனிதனை கூட விடுங்க ஒரு உயிர், உயிரினுடைய அடிப்படை கடமை என்னடான்னா உயிரோடு வாழணும். அதுக்கப்புறம்தான் வந்து பரவுதல். அது இனப்பெருக்கத்தின் மூலமாக நடக்குதா, இல்லை வந்து இந்த கருத்துக்கள், கலை படைப்புகள் இதன் மூலமாக பரவுகிறானா, அது வேற கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு சர்வைவ், அதான் முக்கியம். சரிங்கண்ணே, எல்லாத்தையும் நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் வந்து ஆயா உசுரோடு இருக்கும்போதே கைவி கை ஊற்றிக்கிட்டு இருந்தீங்களே, படக்குன்னு தமிழ்நாடு போலீஸ் வந்து அமுக்கிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம இதெல்லாம் வந்து கேல்குலேட்டர் ரிஸ்க் தான். இப்போ வந்து இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள், இந்த அது என்னது மின்மிகை மாநிலமாக ஆக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 16 வருஷம் பெண்டிங்கில் இருந்தது. என்ன மிஞ்சி போனால் தூக்கிட்டு போய் உட்கார வைப்பான். உட்கார வச்சுதான் நாம் வந்து நான் வந்து ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன்,
நானே ஒரு பாப்பாண்டான். அப்படி ஏதோ இந்த ஜீன்ஸ் மூலமாக வந்த அந்த கலர் நம்ம கேரக்டரு வந்து அம்மையாருக்கே வந்து நாம் வந்து அறிவுரை தான் கொடுத்துட்ருந்தோம், இதெல்லாம் தப்பு, இப்படி போனால் ரொம்ப கஷ்டம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். நான் ஒன்றும் சாபம்லாம் கொடுக்கல, இப்படி வாழ்ந்தால் இப்படி முடியும். இப்போ சுவிட்சை போட்டால் லைட் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆயிரும், இது லாஜிக் இது. அதனால் என்ன மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ராத்திரியோ மூணு ராத்திரியோ வச்சு நொங்கு எடுப்பானுங்க, பரவாயில்ல நோ ப்ராப்ளம். வெளியே வந்தோன்னு வைங்க, அந்த 16 வருஷ கதையில் ஒரு ட்விஸ்ட் வரும், ஒரு பாசிட்டிவ் ட்விஸ்ட்டு, அது கால்குலேட்டட் ரிஸ்க். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வெற்றி தோல்வி, வெற்றி வரும்போது சில என்சைமெல்லாம் சுரக்குதான் பாடியில், அப்படி சுரக்கும் போது அந்த உடல் நலம், முக்கியமாக ஆண் என்றால் ஆண்மை, பெண் என்றால் பெண்மை, இதெல்லாம் அப்படியே பூத்து குலுங்கும். இதே வந்து தோல்வி என்பது ஏற்படும் போது சில என்சைமெல்லாம் சுரக்குது, அதனால் வந்து இந்த ஹார்ட் பீட்லேருந்து மெட்டபாலிசத்துலேருந்து அது என்ன அது பயோ கெமிஸ்ட்ரியே மாறிடுது அப்படிங்கிறாங்க. இது வந்து சயின்ஸு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டிக்காக யோசனை பண்ணிங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, வச்சுக்கோ இம்மாதிரி திருவாளர் மோடி அவர்கள் உங்களுடன் ஒரு தேநீர் அருந்த நேரம் ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்னு செய்தி வருதுன்னு வைங்க. அந்த செய்தியால் என்ன நடந்துட போகுது? ஒன்றும் நடக்காது, மிஞ்சி போனால் நமக்கு தான் க்ஷவரம் வட்டம். இங்கேருந்து சென்னை போகணும், சென்னையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிக்கணும், போகணும், குளிர், 5 நிமிஷம் கூட ஒரு ஃபோட்டோ, அந்த அது என்னது அவர் ட்விட்டர் பக்கத்தில் இப்போ ஷேர் பண்ணுவாரோ என்னவோ, அதனால ஒன்றுமே நடந்துட்டு போகிறது கிடையாது. ஆனால் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரத்தத்தில் சில ரசாயனங்கள் கலக்கும், அதான் வந்து பாசிட்டிவ். இப்போ வந்து அலைகள் அப்படிங்கிறோம், வேவ்ஸ், ஓஷோன்னா வந்து நியூஸ்பியர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார், அட்மாஸ்பியர் மாதிரி நியூஸ்பியர். உங்களுக்குள்ள என்ன விதமான எண்ணங்கள் இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து அந்த அட்மாஸ்பியர் மாறுது, அதுதான் வந்து அவர் நியூஸ்பியர்னு சொல்கிறார். இப்படி நான் என்ன சொல்கிறேன்டான்னா, எப்பவுமே ஐயோ எல்லாமே ஊற்றிக்கிச்சு, இப்போ ஒரு வெற்றி அவசியம், அவசியத்திலும் அவசியம் அப்படின்னு இறங்கினா நிச்சயமாக அது தோல்வியில் தான் முடியும். அதே நாம் வந்து இவ்வளோ போச்சு, இதுவும் போனால் போகட்டும் அப்படின்னு செய்கிறோம்னு வைங்க, அது ஒர்க் அவுட் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகும், அதான் வந்து வாழ்க்கை. காசு பணம் இதெல்லாம் கூட அவ்வளோதான், வந்து ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஹேவிங் மணி அட் யுவர் மைண்டு, இட் வில் நாட் கம் டு யுவர் பாக்கெட். உங்கள் மைண்டில் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் வராது. இப்படி நான் என்ன ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னடான்னா, இந்த தோல்வி இது வந்து மரணத்தை நினைவுபடுத்தும், ஆனால் அது மரணம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தோல்வியால் நாம் ஒன்றும் மரணம் அடைவப் போவதில்லை, அதே போல் ஒரு வெற்றி, அந்த வெற்றியால் நாம் ஒன்றும் புதுசாக பிறக்க போகிறது ஒன்றும் இல்லை. தோல்வி வெற்றியாக மாறலாம், வெற்றி தோல்வியாக மாறலாம். இப்படி இருக்கிறதுனால வந்து என்னடான்னா, எதையும் வந்து சீரியஸாக எடுத்துக்கப்படாது. இப்போ வந்து வெற்றி என்றதும் துள்ளி குதிக்கிறது, தோல்வி என்றதும் தோண்டு போகிறது, இது தப்பு. இப்போ வந்து ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது, அது உயிர் கிடையாது, அந்த ஃப்ளாஸ்கில் வந்து இந்த செகண்டு கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றி இம்மிடியட்டாக அடுத்த செகண்ட் அதை காலி பண்ணிவிட்டு உடனே வந்து அதில் ஐஸ் வாட்டர் ஊட்டோம் விட்டோன்னு வைங்க, அது உடஞ்சி போயிடும், அது உயிர் இல்லாத ஒரு மேட்ரு, அதுக்கே அதான் நிலைமை. அப்படியாப்பட்டது மனிதன், மனித உடல், மனித எண்ணங்கள், மனித மூளை, இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்சமமானது. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து நாம் அந்த ஷாக் அப்சர்பரை வச்சுக்கணும். ஷாக் அப்சர்பரை வச்சுக்கிட்டா ஆயில் கூடும்,
உசுரோடு இருந்தால் உப்பு விற்று படிக்கலாம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.